மூணாறு அருகே நிலச்சரிவில் சிக்கி இறந்தோரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சித் தலைவர் முத்துரமேஷ் நாடார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு ராஜமலை பகுதியில் தமிழகத்திலிருந்து வேலைக்கு சென்றிருந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள் வெள்ள நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களில் 42 பேருக்கு மேல் இதுவரை உயிரிழந்திருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவர்களுக்கு ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரள மாநில முதல்வர் அவர்கள் இவர்களை தமிழர் என்று பாராமல் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியும் உயிரிழந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.